இவருடைய சந்ததியில் இருந்தே ஒரு கூட்டத்தார்கள் தோன்றுவார்கள். அவர்கள் அவர்களை பார்த்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்கள் தொழுதால் அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். தொழுதால் நாமும் தொழுகிறோம், அவரும் தொழுகிறார். அவருடைய தொழுகையை பார்த்தால் நம்முடைய தொழுகை எல்லாம் அது தொழுகையாகவே தெரியாது. அந்த அளவுக்கு விழுந்து விழுந்து தொழுவாரு. ஏனிட்ட பள்ளிவாசல்ல இருப்பாரு, எப்பவுமே தக்கிட்டு இருப்பாரு, என் நேரம் தொழுதுகிட்டே இருப்பாரு. நாம பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன தொழுகிறோம் அப்படிங்கிற எண்ணம் வரும். அந்த அளவுக்கு தொழுகையில தொழுதுகிட்டே இருப்பாங்க, அதிகம் அதிகம் தொழுவாங்க. அதே போல குர்ஆன் ஓதுவாங்க. அவரை போல ஓதுறதுக்கு யாருமே முடியாது. நாமளும் குர்ஆன் ஓதுவோம், ஆனா அவரும் ஓதுவாரு. அவரை பார்த்தோம்னு சொன்னா நம்மளை விட அவர் அதிகமா ஓதுறாரு, நம்மளை விட அவரை ஓதிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் தோணும். அப்படி ஒரு சமுதாயம் இதை சொல்கிறாரு. இவருடைய கூட்டத்தில் இருந்து ஒரு இவருடைய கூட்டத்தில் இருந்து இவருடைய சந்ததியில் இருந்தே பெற அவர்கள் தோன்றுவார்கள். ஆனால் அவர்களிடத்துல ஈமான் இருக்காது. பேசுவார்கள் குர்ஆன் ஹதீஸை பேசுவார்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் நாவு வழியாகத்தான் பேசுவார்களை தவிர தொண்டைக்கு உள்ளே அவர்களுக்கு இறங்காது. தொண்டைக்கு ஈமானுக்கு அவருக்கு இறங்காது, உள்ளே செல்லாது. அவர் எதை பேசுகிறாரோ அது அவருடைய நாவில் மட்டும்தான் இருக்குமே தவிர உள்ளத்தில் இருந்து பேச மாட்டார்கள். அப்படி ஒரு கூட்டம் இவருடைய சந்ததியில் இருந்து தோன்றும் என மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து ஹாலித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கூறி காட்டினார்கள். எனவே ஒருவன் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி பேசுகிறான் என்று சொன்னால், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்நிய பெண்ணோடு ஒட்டி பேசுகிறான் என்று சொன்னால், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தும் முகமாக, அவர்களை கேவலப்படுத்தும் முகமாக அவர்கள் சிரித்து வைத்தார்கள், அல்லது அந்நிய பெண்ணின் மீது அவர்கள் தனித்திருந்தார்கள் என்று ஒருவன் பேசுவான் என்று சொன்னால், அவன் மட்டும் வழிகட்டவனாக இருக்க மாட்டான். அவன் மட்டும் வழிகட்டு வேதனை அடையக்கூடிய